செங்கோட்டை அடுத்த பண்பொழி திருமலை குமார் சுவாமி கோவிலில் கந்த சஷ்டி விழாவை முன்னிட்டு கும்பிடுக்கரணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கும்பிடுக்கரணம் நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்து வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் தரக்கூடிய கூடுதல் தகவலை தற்போது கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ், இந்த கும்பிடுக்கரணம் பற்றியும் பொதுமக்கள் செலுத்துக்கு வென்றிருந்த நேரடி செயல் பற்றியும் விரிவாக பதிவு செய்யலாம். நிச்சயமாக சூர்யா, தென் தமிழகத்தில் திருச்செந்தூருக்கு அடுத்தபடியாக தென்காசி முருகன் கோயிலாக விளங்கி வருகிறது. குறிப்பாக ஆய்குடி மற்றும் செங்கோட்டை, பம்புளி, திருமலை கோவில் ஆகியவை மிக பிரசித்தி பெற்ற கோவிலாக உள்ளது. பம்புளி திருமலை கோவில் சுவாமி என்பது திருக்கோவில் கந்தசஷ்டி திருவிழா கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இந்த கோவிலில் 10 நாட்களாக கந்தசஷ்டி திருவிழா என்பது நடைபெறும். இதை ஒட்டி சுவாமிக்கு அதிகாலையில் சிறப்பு அபிஷேகமும் தீபாரணை சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக எந்த கோவிலும் இல்லாத சிறப்பு வழிபாடான கும்பிடு கரணம் இந்த கோவிலில் மிக சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது. அதுபோன்று இன்று தேரில் எழுந்தருள முருகப் பெருமானின் தேரில் பின்னால் சஷ்டி தொடங்கிய முதல் நேர்த்திக்கடன் நேர்ந்த இதற்காக விரதம் இருந்த தேரின் பின் தேரில் செல்லும் போது பாதையில் பக்தர்கள் விழுந்து விழுந்து கும்பிட்டு தங்களுடைய நேர்த்திக்கடனை இன்று அவர்கள் வந்து நிறைவேற்றினர். இதன் மூலம் தங்களுக்கு வாழ்வில் நிறைய நற்செயல்களும் நடைபெறும் என்பது ஒரு ஐதீகம். எனவே நோய்வாய்ப்பட்டவர்களோ அல்லது திருமணம் ஆகாமல் இருக்கும் பெண்களும் கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்கள் வந்து கும்பிடு கரணம் நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டனர். இந்த கும்பிடு கரணம் நிகழ்ச்சி வந்து சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சூர்யா, செல்வராஜ், நேரலையில் நம்மளால் பார்க்க முடியுது, குறிப்பாக குழந்தைகள் முதற்கூட இந்த கும்பிடு கரணம்ல பங்கேற்று இருக்காங்க. இது எவ்வளவு ஆண்டுகால பாரம்பரியம் செல்வராஜ்? நிச்சயமாக சூர்யா, இது மிகவும் வந்து பாரம்பரியமான திருவிழா. இந்த திருவிழா என்பது ஏனென்றால் மலை மீது திருமலை கோவிலின் மலை மீது முருகப்பெருமான் இருப்பதன் காரணமாக இந்த முருகன் கோவிலில் வந்து மற்ற கோவிலை விட இந்த கோவிலில் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். ஆனால் அதே போலதான் இந்த ஆண்டு என்பது கந்தசஷ்டி திருவிழா என்பது மிக சிறப்பு வாய்ந்தவையாகவே அங்கு உள்ளது. இதன் பிறகுதான் இந்த பகுதி மட்டும் இல்லாமல் பல்வேறு பகுதியில் இருந்து, என்னன்னா திருச்செந்தூருக்கே அடுத்தபடியாக இந்த கோவில் தான் தென் மாவட்டங்களில் வந்து மிக புகழ்பெற்ற கோவிலாக உள்ளது. இம்மலை மீது அமர்ந்துள்ள முருகப்பெருமானில் வந்து அதிக சக்தி கிடைக்கும் என்பது பொதுமக்கள் மத்தியில் ஒரு ஐதீகமாக உள்ளன. இந்த நிலையில் தான் இந்த பகுதியைச் சேர்ந்த பகுதி பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் பல தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து இங்கு வரக்கூடிய பொதுமக்கள் இந்த கந்தசஷ்டி திருவிழாவில் கலந்து கொண்டு தங்களுக்கு தேருக்கு பின்னால் சென்று இங்கு வந்து கும்பிடு கரணத்தை செய்து வருகின்றனர். இதில் வந்து குழந்தைகள், பெரியவர்கள் மற்றும் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. சூர்யா, தகவலுக்கு நன்றி செல்வராஜ்.